தனதேவதை வீட்டில் தங்கணும், அதாவது லக்ஷ்மி வீட்டில் தங்கணும், பணம் வீட்டில் தங்கணும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை தங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், அஷ்டலக்ஷ்மின்னு எல்லோரும் கும்பிட்றீங்க, ஆனால் லக்ஷ்மிக்கு 16 கால் கட கடன்னு வெளியே ஓடி போயிடுவா, அதனால் பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். இது எப்படி பிடிக்கிறதுங்க, எங்களுக்கு என்ன வழி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் ஒரு வழியை சொல்லித்தரேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது நித்திய பூஜையாக வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம். வீட்டில் சாமி கும்பிட்றீங்க இல்லையா, ரெகுலராக சாமி கும்பிட்றீங்க, அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கு என்ன ஏற்றணும்னா, அகல் விளக்கு தான் ஏற்றணும். ஒரு அகல் விளக்கை உங்கள் பூஜை ரூமில் வைங்க, வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் விடுறீங்க. விட்டுட்டு டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா, கல்கண்டு அதை ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிட்டு நல்லா தூள் பண்ணிவிடுங்க. தூள் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த விளக்கில் தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு ஒரு சிட்டிங்க மஞ்சத்தூள் அப்படியே லைட்டாக அதில் தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு அதை ஏற்றுங்க வீட்டில். இதை ஏற்றுறது நீங்கள் காலையில் ரெகுலர் பூஜைக்கு நீங்கள் ஏற்றுற மாதிரியே ஏற்ற வேண்டியது தான். ஏற்றிட்டு நீங்கள் மாட்டை கும்பிட ஆரம்பிச்சுருங்க. இதை நித்திய பூஜையாக நீங்கள் செய்ய வேண்டியது. அதே போல் வீட்டில் கற்பூரம் காமிப்பீங்க இல்லையா, கற்பூரம் நார்மல் அந்த பூங்கற்பூரத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம் ஏற்று.